அடுத்த கட்டுரையாளர் சொல்கிறார், என்ன சொல்றாரு, சர்வதேச அளவில் சமகால முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் மிக பெரும் அச்சுறுத்தல் வஹாபிசம். நாம எல்லாம் தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் எல்லாருமே வஹாபி இச கொள்கையுடையவர்களாம். முதல்ல வஹாபிசம்னா என்ன, எல்லாம் பெரிய அச்சுறுத்தலாம் இன்னைக்கு உலகத்துல தான் இருக்குதான். முதல்ல வஹாபி, நாங்கள் வஹாபிகளா, வஹாபியை பின்பற்றுகிறவர்களா? முஹம்மது பின் அப்துல் வஹாப்னு ஒரு மனிதர், நல்ல மனிதர் வந்தாரு, நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அந்த மாதிரி அவர் இறைவனை மட்டுமே வணங்குங்க, இறைவனுக்கு இணை துணை இல்லைன்னு சொன்னாரு. இறை இறந்தவர்களுடைய அடக்க ஸ்தலங்களில் போய் தர்கா கட்டிக்கிட்டவங்கள்ட்ட போய் கட்டாதீங்கன்னு சொன்னாரு. இது அவர் சொன்னதில்லை, நபிகள் நாயகம் சொன்னது. அதை அவர் எடுத்து சொன்னாரு, நாங்கள் யாரை பின்பற்றுகிறோம், நாங்கள் இந்த வஹாபை, அவ முஹம்மது பின் அப்துல் வஹாபை பின்பற்றுகிறோமா? அவர் சொன்னார் என்பதற்காகத்தான் தர்காவுக்கு எதிராக இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோமா? அவர் சொன்னார் என்பதற்காகத்தான் ஏக இறை கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிறோமா? அவருக்கும் எங்களுக்கும் என்ன, அவர் எங்கள் தலைவரா? நபிகள் நாயகம் தான் எங்கள் தலைவர், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர்கள் என்ன சொன்னார்களோ அதை அவரும் கடைபிடித்திருக்கிறார், நாங்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான் மேட்ரு. எங்களுக்கு நாங்கள் வஹாபிகள் கிடையாது, வஹாபிச என்ற ஒரு குறிப்பிட்ட மனிதருடைய சிந்தனையை பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. படைத்த இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுடைய கொள்கை, அதை நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது அந்த செய்தி கூட இவருக்கு தெரியல. நாங்கள் யாரு, எங்கள் கொள்கை என்ன, நாங்கள் யாரை தலைவராக எடுத்திருக்கிறோம் என்ற அறிவு கூட இல்லாமல் எங்களுக்கு போய் வஹாபிகள் என்று பெயர் சூட்டுகிறார். இது ஒரு அறியாமை. அடுத்து பாருங்க, அடுத்து சொல்றார், இந்த வஹாபி முகமது பின் அப்துல் வஹாப் வந்தவர், அவர் சவுதி அரேபியாவில் சில புரட்சிகளை செஞ்சார், அங்கிருக்கிற ஒரு மன்னரோடு சேர்ந்து கொண்டு போர் புரிந்தார், அந்த பகுதியை பூரா கையில் எடுத்தார், எடுத்து பார்த்தா நிறைய பிரச்சனைகள், எக்கச்சக்கமான பேரோட சண்டை போட்டாரு, இரத்த குளியல் நடத்தினாரு. பன்மை முஸ்லீம் அல்லாத ஏனைய சமூகங்களை மட்டுமல்ல, முஸ்லீம் சமூகத்திலேயே பன்மைத்துவ கலாச்சாரம் கொண்ட சமூகங்களையும் அதை அவர் அழித்தொழித்தார். கூடவே அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், தொன்மையான கலைப்படைப்புகள், தொல்லியல் சின்னங்கள் யாவும் உருவ வழிபாட்டு எதிர்ப்பின் பேரால் அழிக்கப்பட்டன. எல்லாத்தையும் இவர் அழிச்சு ஒழிச்சாரு. அந்த வேலையை செய்யத்தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நபிகள் நாயகம் அவர்கள் உலகத்திற்கு வந்தார்களே, அவர்களும் இந்த வேலையை செய்தார்கள். நபிகள் நாயகமும் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தை அழித்து ஒழித்தார்கள். அது குறித்த சின்னங்களை எல்லாம், அடையாளங்களை எல்லாம் அழித்தார்கள். எப்படி அழித்தார்கள், பிரச்சாரத்தின் வழியாக அழித்தார்கள், மனமாற்றத்தின் வழியாக அழித்தார்கள். ஒட்டுமொத்த சமூகமும் அதை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த சின்னங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் அழித்து ஒழித்தார்கள். ஆனால் இவர் என்ன பண்றாரு, வசதியா நபிகள் நாயகம் இந்த வேலையை செஞ்சாங்க, அதனால தான் இவங்களும் செய்யறாங்கன்னு சொன்னா சமுதாயம் ஏத்துக்காது, இவர்களுக்கு எதிராக சமூகத்தை திருப்பி விட முடியாது என்பதற்காக நபிகள் நாயகம் செய்த வேலையை முஹம்மது பின் அப்துல் வஹாப் மேல போட்டு இவர் செஞ்சாரு, அவர் செஞ்சாரு, நபிகள் நாயகம் செய்யலையா? சிறுக்குடைய இணைகற்பிக்குடைய அந்த சின்னங்களை நபிகள் நாயகம் அழிக்கலையா? அழித்தார்கள். அது இல்லை என்று மறுத்தால் நேரடியாக விவாதிக்க தயாரா? நாங்கள் தயார். நபிகள் நாயகம் இணைகற்பித்து இறைவனுக்கு இணைகற்பிக்கிற தீமையை அழித்து ஒழித்தார்கள், அந்த அடையாள சின்னங்களை எல்லாம் அகற்றினார்கள், அதற்காக கடுமையாக பாடுபட்டார்கள், போராடினார்கள். நபிகள் நாயகம் செய்து விட்டு சென்ற வேலையைத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இதை இல்லைன்னு மறுக்கிறதா இருந்தா நேரடி விவாதத்துக்கு வாருங்கள், உங்களோடு விவாதிக்க நாங்கள் தயார், சான்றுகளையும் ஆதாரங்களையும் முன்வைக்க தயார். ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம், இது தப்புன்னு சொல்றோம், தப்புன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறவங்க என்ன சொல்லணும், இது சரின்னு சொல்லணும். நாங்கள் தப்பு என்பதற்குரிய ஆதாரத்தை முன்வைத்தால் சரி என்பதற்குரிய ஆதாரத்தை அவர்கள் முன்வைக்க வேண்டும். இதுதான் ஏற்க தகுந்த ஒரு நியாயமான நடைமுறை. அதற்கானோ நாங்கள் தர்காவுக்கு போகாத தப்புன்னு சொன்னமே, இவ்வளவு பெரிய நீண்ட நெடிய கட்டுரைகள் இருக்கிறீர்களே, இந்த கட்டுரையில் அது தவறு என்பதற்கு என்ன ஆதாரத்தை வைத்திருக்கிறீர்கள்? தர்காவுக்கு செல்லுமாறு நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? தாயத்துக்கிட்ட சொன்னார்கள் நபிகள் நாயகம் என்று சொல்லி ஒரு சான்றை காட்ட முடியும், அப்படி வைங்க. அது ஆதாரம், அது வாதம், அது கருத்து, அது சிந்தனை, அது விவாதம். அந்த வழியை விட்டு விட்டு புத்தா பொதுவாக இவங்க போற போக்கே சரியில்லை, இவங்க எல்லாரும் ஒற்றை கலாச்சாரத்தை முன்வைக்கிறார்கள். ஏன், நீங்களும் தான் ஒற்றை கலாச்சாரத்தை முன்வைக்கிறீங்க. இப்ப நீங்க வச்சிருக்கிற வேலை என்ன,
நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மனதிற்குள்ள வைத்துக் கொண்டு நம்பிக்கொண்டு இந்த சூஃபிச ஷியாயிசம் என்ற பெயரால் சில சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு இதுதான் சரி, இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இது ஒற்றை கலாச்சாரம் இல்லையா, இது இது ஒன்றின்பால் மக்களை அழைப்பதாக ஆகாதா என்ன, நாங்கள் சொல்லுகிறது சொல்லக்கூடாதாம், எங்களுடைய பிரச்சாரத்தை முன்வைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லையா, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட கொள்கையின்பால் மக்களை அழைக்கக்கூடாதாம், நீங்கள் எதன்பால் அழைக்கிறீர்கள், நீங்களும் ஒரு குறிப்பிட்ட கொள்கையின்பால் தான் மக்களை அழைக்கிறீங்க, இது மட்டும் சரியா, இது ஏற்க தகுந்ததா. அதே மாதிரி உடனே அதோட சேர்த்து கொண்டு சவுதியில தான் இந்த வஹாபிச சிந்தனை நிலை கொண்டிருக்கிறது, இவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் அந்த வஹாபிச சிந்தனையையும் சவுதி போகிற போக்கையும் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களையும் சவுதியை ஒப்பிட்டு பேச முடியுமா? தௌஹீத் ஜமாத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கிற யாராவது சவுதியை ஒப்பிட்டு சவுதி எந்த பயணம் எதை நோக்கி பயணிக்கிறதோ எந்த கொள்கையை மையமாக வைத்திருக்கிறதோ அதுல தான் தௌஹீத் ஜமாத் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரா? நாங்கள் எத்தனை விஷயங்களில் சவுதியோடு முரண்பட்டிருக்கிறோம் தெரியுமா? சவுதியினுடைய அரசியல் ரீதியான நிலைப்பாடுகளில் இருந்து அதனுடைய ஆன்மீக ரீதியான நிலைப்பாடு வரை எத்தனை விஷயங்களில் சவுதிக்கு எதிராக நாங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறோம் தெரியுமா? அவங்களே எங்களை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்களா? முழுசாக எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாங்களா? சவுதியில் நாங்கள் இந்த பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பா? எத்தனையோ தமிழ் பேசுகிற முஸ்லீம் அமைப்புகள் கூட அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாங்கள் இன்னும் அங்கே பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக கூட இல்லை, பல விஷயங்களில் முரண்பட்டு நிற்கிறோம், எதிர்த்து கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு உடனே சவுதி, சவுதி எப்படிப்பட்ட சவுதி தெரியுமா? அதுக்கு ஒரு வியாக்கியானம், அரசை சின்ன அளவில் விமர்சித்து விட்டால் கூட கற்கால கசையடி தண்டனையையும் கல்லடி தண்டனையையும் ஏன் அளிக்கிறது? சவுதி அரசாங்கம் அரசாங்கத்தை பத்தி ஒரு சின்ன விமர்சனத்தை சொல்லிட்டா கூட உடனே கசையடி கற்கால கல்லடி தண்டனை. சரி, நான் கேட்கிறேன், சின்ன விமர்சனங்களுக்கெல்லாம் இப்படி கொடுத்துச்சுன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க பார்க்கலாம். தண்டனையை கொடுக்கறது நான் மறுக்கலை, சவுதி அரசாங்கம் மரண தண்டனை விதிக்கிறது, பல பேரை மரண தண்டனைக்கு உள்ளாக்கி இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அரசை ஒரு சிறிய அளவில் விமர்சித்ததற்காகவெல்லாம் அவர்கள் மரண தண்டனை கொடுத்திருக்கிறார்கள் என்று உங்களை ஆதாரம் காட்ட முடியுமா? அதுவும் எப்படியெல்லாம் போடுறாரு பட்டியல் வேற. இதுவரை கிட்டத்தட்ட 40,000 பேர் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், 3.5 லட்சம் பேர் உடல் உறுப்புகள் வெட்டி வீசப்பட்டிருக்கிறார்கள், 1 மாதத்திற்கு முன்பு கூட ஒரே நாளில் 47 பேர் பொதுவெளியில் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மரண தண்டனை இருக்குது, உடல் உறுப்பு வெட்டப்பட்ட தண்டனை இருக்குது, கடைசியா 47 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்டது இருக்குது. நான் இல்லைன்னு மறுக்கலையே, எதற்கு தண்டனை எல்லாம் சும்மா அடிச்சா முடிச்சாங்க சா, ரோட்ல போகும்போது அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாருங்கிற வழக்கா? ஒரு அரசாங்கம் சில சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறது, மரண தண்டனை வழங்க வேண்டிய குற்றங்கள் என்று சில குற்றங்களை வைத்திருக்கிறது, அது போன்ற காரியங்களில் பெரிய அளவில் பாரதூரமான காரியங்களில் ஈடுபடுகிறவர்கள், கற்பழிப்பு போன்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறையில் ஈடுபடுகிறவர்கள், அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட தண்டனையை வைத்திருக்கிறது, அதை சவுதி அரசாங்கம் நிறைவேற்றிக் கொண்டும் இருக்கிறது. இதுல என்ன தப்புன்னு கேட்கிறேன், மரண தண்டனை கொடுத்தா மரண தண்டனை தப்பா? மரண தண்டனை கொடுக்க கூடாதா? அப்படி கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது சொல்லி சொல்லி தான் உலக நாடுகளில் குற்றம் பெறுகுது. கடுமையான தண்டனை கொடுக்கிற சவுதியில புள்ளி விவரத்தை எடுத்து பாருங்க. சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் வெளிவந்த துக்ளக் பத்திரிகையில் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை வெளியிட்டிருந்தார்கள், பாலியல் ரீதியான பெரும்பெரும் குற்றங்களுடைய நாடுகளின் பட்டியல், எந்தெந்த நாட்டில் எத்தனை எவ்வளவு ரேஷியோ எவ்வளவு இருக்குது வழக்கு எவ்வளவு குற்றம் நடக்குது பட்டியல் பெருசா போட்டார், போட்டுக்கொண்டே வருகிறார், மேற்கத்திய நாடுகளை போடுகிறார், ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளை பட்டியல் போட்டுட்டு கடைசியில் இந்தியா வர்றாரு. இந்த மாதிரி குற்றங்கள் இந்தியாவிலே மிக குறைவாக இருக்கிறது சொல்லிட்டு அடுத்த வரியில் எழுதுறாரு, இதைவிட பாலியல் குற்றங்கள் குறைவாக நடக்கிற நாடு இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாமிய சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற சவுதியிலே இருக்கிறது. அது காட்டுதா இல்லையா, நடைமுறையில் கண்ணுக்கு எதிரில் தெரியுதா இல்லையா? தண்டனைகளை கடுமையாக்குகிற பொழுது குற்றம் குறையும் என்று சொல்லி அதற்காக சில குறிப்பிட்ட குற்றங்களுக்கு அந்த தண்டனை வைத்திருக்கிறார்கள், உங்களுக்கு ஏன் அது ஏன் பத்தி எரியுது நான் கேட்கிறேன், அதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? என்ன சிக்கல் வேற ஒன்றும் கிடையாது, கடைசியாக கொல்லப்பட்ட 47 பேர் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் யார்,
நீங்கள் நம்புகிற, நீங்கள் மதிக்கிற சூஃபிச சிந்தனை, ஷியாயிச சிந்தனை உடையவர்களுடைய கிளர்ச்சிக்காக அவர்கள் கொல்லப்பட்டார்கள். 47 பேர் ஈரானுடைய தூண்டுதலின் பேரில் செயல்பட்டவர்கள் என்ற பெயரால் அந்த மாதிரி ஆட்களை கொண்டார்கள். உங்க ஆட்களை கொன்ன உடனே, உங்க நம்பிக்கையுடையவர்களை கொன்ன உடனே உடனே தூக்கி துள்ளி குதித்து எழுகிறீர்களே தவிர வேறு என்ன, இதனுடைய பின்னணி என்ன? அவங்க அந்த குற்றத்தை செய்யலையா? அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கலையா? எந்த நாடு ஏற்றுக்கொள்ளும் நான் கேட்கிறேன். உலகத்தில் அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடுகிற ஒரு வேலையை செய்தால் எந்த தேசம் ஏற்றுக்கொள்ளும்? நம்முடைய தேசம் ஏற்றுக்கொள்ளுமா? காஷ்மீரிலே அந்த மக்கள் போராடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த மக்கள் போராடுவதற்கு நியாயம் இருக்கிறது. அவருடைய சொந்த பூமி, விடுதலைக்காக போராடுகிறார்கள். இந்திய அரசு அவர்களை எப்படி பார்க்கிறது? விடுதலை வீரர்கள் என்று பார்க்கிறதா, அல்லது அவர்களை தேச துரோகிகள் என்று பார்க்கிறதா? எப்படி பார்க்கிறது? இலங்கையில் பார்த்தோம், உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளில் பார்த்தோம், அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்குகிற பொழுது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வார்கள். சவுதி செஞ்ச உடனே அது ஏதோ பெரிய உலக மகா குற்றம் மாதிரி சித்தரிக்கிறீர்களே. அடுத்து சொல்றாரு, ஒரு வகாபியிசம் எந்த நாட்டில் நுழைந்தாலும் அது பொதுவெளியில் முன்வைக்கும் இரண்டு முழக்கங்கள், ஒரே கடவுள், ஒரே கலாச்சாரம். இந்த கொள்கை வகாபியிசம், நமக்கு பேர் வச்சுட்டார வகாபியிசம்னு. அது எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அவங்க வந்து ரெண்டு கொள்கையை முன்வைக்கிறாங்க, ரெண்டு முழக்கத்தை, ஒரே கடவுள், ஒரே கலாச்சாரம். சரி, முழங்க கூடாதா? நான் கேட்கிற முழங்க கூடாதா? முழக்கங்களை முன்வைக்கிறது கூட எங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? அந்த ரைட்ஸை இந்திய அரசு எங்களுக்கு தரலையா? அதை கூட உங்களால் பொறுத்து கொள்ள முடியலையா? அந்த முழக்கம் தவறு என்றால் தவறுக்குரிய ஆதாரத்தை வைங்க. இன்ன காரணத்தினால் தப்பு, ஒரே கடவுள் இருக்க முடியாது, நிறைய கடவுளாக இருக்க முடியும். உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்குதா? ஒரு சான்று இருக்குதா? சான்றுகளையும் ஆதாரங்களையும் முன்வைத்து மறுப்பதை விட்டுவிட்டு முழங்குகிறார்கள், ஒரே கடவுள், ஒரே கலாச்சாரம். ஆமா, இஸ்லாம் சொல்லுகிற கலாச்சாரம் தூய கலாச்சாரம், உலகத்திற்கு பயன் தருகிற கலாச்சாரம். அதை பின்பற்றுகிற மக்கள் உலகத்திலேயும் மரணத்துக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையிலேயும் வெற்றி அடைகிற கலாச்சாரம். அதை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறவது உண்மை. தப்புனா வாதம் பண்ணுவாங்க, அதை நிரூபிச்சு காட்டுங்க. அதனோடு சேர்த்து ஜாயின் பண்ற